சும்மா வேற யாரையும் கட்டி பிடிப்பாங்களா? புருஷனா? ஏ, எதுவும் தெரியாம தப்பு இருந்தா மன்னிச்சுங்கப்பா. உனக்கு என்னடா வேணா? பொண்டாட்டியா? உனக்கு என்னமான? ஏய், எதுவும் தெரியாம தப்பு இருந்தா மன்னிச்சுங்கப்பா சாமிலா. உனக்கு என்னடா வேணா? ஏய், எதுவும் தெரியாம தப்பு இருந்தா மன்னிச்சு. சாமியாரு முற்றும் திறந்த முனிவரே, என் முண்டாட்டின்னு நீ சொன்ன உடனே மனசு திரும்பி நான் தெரியும் அவன் தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்கிறாரு. உண்மையை சொல்லி எங்க செஞ்சீங்க ரெண்டு பேரும்? என்ன இடம்?
அது எப்படி அந்த புள்ள சொல்லுமா எத்தனை ஒத்துக்குவா சரி தெரியாம என்ன சொல்லுங்க அது குலதெய்வம் தர்ம மாதிரி தான் நாங்க சாமி கும்பிடுவோம் ஆம்பளை கடைசியோட அந்த வீரத்தை குறைச்சிட கூடாது அந்த முறைப்போட இருக்கணும் கோபம் குறைய கூடாது சில விஷயம் இந்த நாடகத்திலே இந்த நாடகத்திலே முருகன் யார் முறைக்க சொல்லுங்க அதான் விளக்கிறேன் இவ்வளவு வேகமா வேண்டாம் சாமி நீங்க மெதுவாகவே போங்க சைனா பீஸ் பொண்ணு போல இருக்கு எப்படியோ குரங்கு வனத்தை கெடுத்த மாதிரி அம்பது பேர் லூஸ் ஆக்கப்படுது நீ அதான்டா சொன்ன ஒரு லூஸோட சேர்த்து ஒரு மாலை வச்சனே
என்ன சொல்றீங்க? இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் கத்து தர்றாலே நீ பயப்படுறீன்னா தூக்கத்தில் விந்து விளையாடுதல் துர்கஸ்கிருதம் என்ன அதுவே தெரியாம வேலை மாத்திட்டு இருக்கு பாரு. நான் முதலே அந்த முறையில போய் இருந்திருப்பேன். எனக்கு பிரச்சனை இன்னும் மறக்கல 13 வயசு அருமையான தோழி சிறப்பான தினம் சிறப்பான இடத்திற்கு தகுந்தார்கள் சிறப்பான வழி அனுப்பி வைத்திருப்பார் வாழ்த்து என்றார்கள்.